அப்போ வசனம் சொல்லுது வெளிப்படுத்தின விசேஷம் 5வது அதிகாரம் 6வது வசனத்தில் பூமி எங்கும் அனுப்பப்பட போகிற கர்த்தருடைய 7 ஆவிகள். இந்த ஆவிகளை கர்த்தர் கட்டவிழ்க்கிறார். இதுக்கு முன்னாலே இந்த ஆவி இங்கே இந்த பூமியிலே அனுமதிக்கப்படவில்லை. ஜெப ஆவி என்ற பெயரிலே வேறொரு ஜெப பரிமாணத்தை செய்ய வைக்கிற ஆவிதான் இருந்தது. தீர்க்க தரிசனத்தின் வேறொரு பரிமாணத்தை உணர்த்துகிற தீர்க்க தரிசன ஆவிதான் இதுவரைக்கும் இருந்தது. ஆனா இனிமேல் வெளிப்படுத்த போகிற இந்த ஆவி நான் இனிமேல் கட்டவிழ்ப்பேன் என்று சொல்றதுனால இதுக்கு முன்னால செய்ததை விட ஏதோ ஒரு விதத்துல ஏதோ ஒரு இடத்துல இது வித்தியாசப்பட்ட கிரியைகளை செய்கிற ஒரு ஆவி, ஒரு அபிஷேகம். நம்ம வழக்கமா என்ன செய்வோம்னா ஜப ஆவின்னு சொன்னோடனே நாமாய் மனதில் ஒரு பிக்சர் வச்சிருப்போம். ஜப ஆவி திறப்பில் நிற்கிறது, அழுகிறது, கண்ணீர் வடிக்கிறது, அதெல்லாம் பழசு. அதை தான் ஏற்கனவே கட்டவிழ்த்தாச்சே. இப்போதானே கர்த்தர் சீலே உடைக்க போறாரு. இப்போதானே நமக்காக ஒரு காரியத்தை ரிலீஸ் பண்ண போறாரு. அப்போ இந்த அபிஷேகம் உங்களுக்குள் வேறு விதமான ஒரு கிரியை செய்ய போகிறது, வேறு விதமான ஒரு ஜபத்தை செய்ய போகிறது, வேறு விதமான ஒரு தீர்க்க தரிசனத்தை அறிவிக்க போகிறது, வேறு விதமான ஒரு சுவிசேஷத்தை உங்கள் வாயிலே சொல்ல வைக்க போகிறது. இதுவரைக்கும் நம்ம சுவிசேஷம் சொல்லி இருக்கிறோம், இயேசுவினுடைய பிறப்பு, சிலுவை மரணம், இரத்தம் சிந்துதல், பாவ மன்னிப்பு, ரட்சிப்பு, இதை பற்றி தான் நம்ம சுவிசேஷம் அறிவிச்சிருக்கிறோம். ஆனால் வேதத்தில் நீங்கள் கவனமாய் வாசித்து பார்த்தால் மத்தேயு 24:14 அவர் சொல்லுவார், ராஜ்யத்தின் இந்த சுவிசேஷம் பூமி எங்கிலும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். அதான் அந்த இடத்துல கர்த்தர் சொன்னது. கடைசி கால சுவிசேஷம் என்பது ராஜ்யத்தின் இந்த சுவிசேஷம் பூமி எங்கிலும் சாட்சியாய் பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். அப்போ முடிவு காலத்தில் அறிவிக்கப்படுகிற சுவிசேஷம். சுவிசேஷம் என்றால் என்னன்னு உங்களுக்கு தெரியும். தமிழ் பற்றி உங்களுக்கு சொல்லித்தர வேண்டியதில்லை, உங்களுக்கு நல்லா தமிழ் தெரியும். சுவிசேஷம் என்றால் நற்செய்தி என்று பொருள். விசேஷம் என்றால் செய்தின்னு பொருள். அது விழா பண்டிகைக்கும் சொல்லலாம், ஆனால் செய்தி என்பதுதான் அதனுடைய சரியான பொருள். சுவிசேஷம் என்றால் நற்செய்தி என்று ஒரு பொருள். அப்போ நற்செய்தி எதுவாகவும் இருக்கலாம், மனித குலத்துக்கு நன்மை கொண்டு வருகிற செய்தி இருக்கலாம். இந்த நற்செய்தியில் விசேஷமாக கர்த்தர் என்ன சொல்கிறார் நீங்கள் பார்த்தீங்கன்னா, கடைசி காலத்தில் அறிவிக்கப்படுகிற சுவிசேஷம் இயேசுவை பற்றி மாத்திரமானது அல்ல, ராஜ்யத்தை பற்றின ஒரு நற்செய்தி. இந்த வசனத்தை படித்து பாருங்கள், ராஜ்யத்தின் இந்த சுவிசேஷம். சுவிசேஷம் என்ற வார்த்தைக்கு நற்செய்தின்னு பொருள். அப்போ ராஜ்யத்தை பற்றின ஒரு நற்செய்தி பூமி எங்கிலும் ஜனங்களுக்கு சாட்சியாக அறிவிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். அப்போ முடிவு காலத்தில் அறிவிக்கப்படுகிற நற்செய்தியில் என்ன மேலதிகமாய் ஒரு செய்தி இருக்கிறது என்றால், வரப்போகிற இயேசுவின் ராஜ்யத்தை குறித்த செய்தி பிரதானமாக இருக்கிறது. அதானே சொல்லுது, ராஜ்யத்தை பற்றி செய்தி. இதுவரைக்கும் நீங்கள் இரட்சகரை பற்றின செய்தியை சொன்னீங்க, ராஜாவை பற்றி செய்தின்னு சொன்னீங்க, ஆனால் ராஜ்யத்தை பற்றிய செய்திகள் நீங்கள் சொன்னதில்லை. கர்த்தருடைய ராஜ்யம் பூமியிலே இறங்கி வர போகிறது. எத்தனை பேர் நம்புறீங்க? 1000 வருடம் இருக்க போகிறது இந்த ஆட்சி. 1000 வருடம் இதே பூமியில் கர்த்தர், இந்த பூமியில் அவருடைய சிங்காசனம் எருசலேமில் இருக்கும். எருசலேம் மகாராஜாவின் நகரம் என்று சொல்லப்படுகிறது. இயேசு எல்லா இடத்திலும் இருப்பார். நீங்கள் இயேசுவை பார்க்க எருசலேம் தான் போகணும்னு அவசியம் இல்லை. இயேசு எல்லா இடத்திலும் இருப்பார். எனக்குள்ளே இருக்கிறார், உங்களுக்குள்ளே இருக்கிறார். அது மாதிரி அந்த நாட்களில் இயேசு எல்லாருக்கும் சமீபமாக இருப்பார். அவருடைய ஆட்சி பீடம் எருசலேமில் இருக்கும். பூமியில் 1000 வருடம் அரசாட்சி இருக்கும். வேதத்தில் சில இடங்களில் அவருடைய ஆட்சி ராஜ்யம் எப்படி இருக்கும் அப்படின்னு வசனத்தில் போட்டிருக்கு. ஒரு சின்ன குழந்தை பாம்பினுடைய புத்துக்குள்ள கையை விட்டு பாம்பை பிடிச்சி விளையாடுமா? பாம்பு அதுக்கு தீங்கு செய்யாதான். சிங்கமும் கரடியும் கூடிக்கொண்டு மேயும், ஓனாயும் ஆட்டுக்குட்டியும் கூடி மேயும், அதை ஒரு சிறுவன் நடத்துவான். அது எப்படி சாத்தியமாகும் யோசிச்சு பாருங்களேன். இயேசுவை பற்றி நமக்கு தெரியும், இயேசு வந்து ஆட்சி பண்ணும்போது அந்த ஆட்சி எப்படி இருக்கணும் உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. இயேசுநாதர் நல்லவர், இரத்தம் சிந்தினார், ஆனால் அவர் இந்த பூமியில் ஆட்சி அமைச்சா அந்த ஆட்சி எப்படி இருக்கும் நமக்கு தெரியாது. வேதத்தில் சில செய்திகள் மாத்திரம் சொல்லப்பட்டிருக்கிறது.
என்ன செய்தி சொல்லப்பட்டிருக்கு? ஒரு குழந்தை பாம்பு புத்துக்குள்ள கைவிட்டு பாம்பை பிடிச்சி விளையாடும். உள்ளே தூக்கிட்டு போவீங்க, மம்மி மம்மி எனக்கு ஒரு பாம்பு பிடிச்சி கூட விளையாடணும் கேட்கும். இருடான்னு சொல்லி நீங்கள் கூப்பிடுவீங்க, பாம்பு வந்து கையில் ஏறும், பிள்ளை பிடித்து விளையாடும். நீங்கள் விளையாண்டுட்டு நான் உள்ளே போய் சமைக்கிறேன்னு நீங்கள் உள்ளே போவீங்க, எப்படி இருக்கும்? ஒரு புலியும் வெள்ளாடும் கூடி கொண்டு மேயுமா? புலியினுடைய சாப்பாடு வேற, வெள்ளாடு தான் அதுக்கு சாப்பாடு. அந்த வெள்ளாட்டினுடைய சாப்பாடு வேற, அதுக்கு புல்லு. அப்ப ரெண்டு பேரும் கூடி மேயணும்னா கண்டிப்பா புலி சைவ புலியாய் மாறிவிட வேண்டும். இல்லாவிட்டால் எப்படி சாப்பிடணும்? இப்ப இருக்கிற காலத்துல இந்த புலி இருக்கிறாரே, பசித்தாலும் புல்லை தின்ன மாட்டார். இயேசுவின் காலத்துல புல்லை தான் திங்கணும், வேற வழி இல்லை. அங்கே தீங்கு செய்வார் ஒருவரும் இல்லை. யாரையும் நம்பலாம், நீங்க யாரோடையும் பேசலாம். இவன் கவுத்திருவானா ஏமாத்திருவானா நம்பலாம், அப்படி கிடையாது. தீங்கு செய்வார் ஒருவரும் இல்லை. சாத்தான் இல்லாத ஒரு உலகத்தை உங்களால் கற்பனை பண்ணி பார்க்க முடியுமா? ஏன்னா எல்லா இடத்துல பார்த்தாலும் சாத்தான் இருப்பான். ஆனால் சாத்தான் இல்லாத ஒரு உலகம் இயேசுவின் ஆட்சி காலத்தில் வருகிறது. இதுதான் ராஜ்யத்தின் சுவிசேஷம். இப்ப இயேசுவை இரட்சகராய் சொன்னோம், அந்த இரட்சகரை இப்போது ராஜாவாகவும் சேர்த்து சொல்ல போகிறோம். அந்த ராஜா இந்த உலகத்தில் ஆட்சி அமைக்க போகிறார் என்ற செய்தியையும் நம்ம கொண்டு வர போறோம். இதுதான் பூரண சுவிசேஷம். இயேசு இரட்சகர் மாத்திரமல்ல, அவர் ராஜா, ராஜாதி ராஜா, அதை சொல்லணும். அப்போ அவருடைய ராஜ்யத்தை பற்றி பொதுவாக எப்போ பேசுவாங்க? நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் தெருவிலெல்லாம் வந்து பைப் போடுவோம், லைட்டு போடுவோம், எப்போ சொல்லுவாங்க? எலெக்ஷன் வரும்போது தான் பேசுவான். அடுத்த ஆட்சி மாறப்போகிறது என்ற சூழ்நிலை வந்தால்தான், தாங்கள் ஆட்சிக்கு வந்தால் அந்த ஆட்சி எப்படி இருக்கணும் அப்பதான் பேசுவாங்க தெருவில். இயேசு இப்ப ஏன் இந்த ராஜ்யத்தை பற்றி பேச சொல்லுகிறார் தெரியுமா? அடுத்து உலகம் முழுவதிலும் ஒரு ஆட்சி மாற்றம் வரப்போகிறது. இதுவரைக்கும் நீங்கள் பார்த்த ஆட்சிகள் எல்லாம் தூக்கி எறியப்பட்டு ராஜாதி ராஜாவாக இயேசுவின் ஆட்சி இந்த உலகத்தில் ஸ்தாபிக்கப்பட போகிறது.